புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கால வேளை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல ஜபத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஜபத்தை குறித்து பேசும்படி எனக்கு அவர் அந்த நினைப்பை தந்திருக்கிறார். அதில் அப்படி யோசித்து கொண்டிருக்கும் போது, ஜபம் இல்லாத மனிதனுடைய நிலை என்ன என்ற ஒரு தலைப்பில் பேசும்படி தேவன் எனக்கு வார்த்தை தந்திருக்கிறார். இந்த செய்தியினுடைய தலைப்பு கேள்வியோடு கலந்த ஒரு தலைப்பாக இருக்கும். அதாவது, ஜபம் இல்லாத மனிதனின் நிலை என்ன? ஜபமே இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய நிலை என்ன? நான் ஜபம் என்று சொல்ற வார்த்தை நான் கிறிஸ்துவ பிள்ளைகளை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவன் ஒருத்தி நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லியும் அவனுடைய வாழ்க்கையில ஜபம் இல்லை என்று சொன்னால் அவங்களுடைய நிலை என்ன என்பது குறித்து நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்படி நான் யோசித்து கொண்டிருக்கும் போது, ஜபமே இல்லைன்னா அங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படின்னா ஜபித்தா அந்த மனுஷ வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப ஜபம் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மூன்று காரியத்தை உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜபம் இல்லாத மனிதன் நிலை குறித்து பார்க்கும் போது, மதில்கள் இல்லாத பட்டணம், சிட்டி வித்தவுட் வால் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது, ஜபம் இல்லாத மனிதன் நிலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலி இல்லாத தோட்டம். அழகா சொல்லப்படுது, வேலி இல்லாத தோட்டம் என்று சொல்லப்படுது, கார்டன் வித்தவுட் ஹேண்டிங் என்று சொல்லப்படுது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, வேலி இல்லாத தோட்டம். அடுத்தது, ஜபம் இல்லாத மனிதனுடைய நிலை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறுமையான வீடு, ஹவுஸ் ஆஃப் எம்டி என்று சொல்லப்பட்டது. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. அப்போ ஒரு மனுஷ வாழ்க்கையில ஜபம் இல்லைன்னா மதில் இல்லாத பட்டணம், வேலி இல்லாத தோட்டம், வெறுமையான வீடு. ஆமா, அருமையான தேவ பிள்ளைகளே, ஜபம் இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு பாதுகாப்பே இல்லைங்க. ஒரு பட்டணம் சொன்னா அதுக்கு ஒரு மதில் இருக்கணும். அந்த நாட்கள்ல, இந்த நாட்கள்ல பார்த்தா நம்ம இந்திய நாட்டுக்கு எல்லை இருக்குது. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் மதில் இருக்கும். அதான் எரிகோ சம்பவத்துக்கு வந்து பாருங்களா, எரிகோ பட்டணத்துக்கு மதில் இருந்தது இல்லையா? அதே போல நிறைய ஊர்களுக்கு அந்நாட்கள்ல பட்டணத்துக்கு மதில் இருந்தது. அப்போ மதில் இல்லைன்னா எல்லா ஆட்களும் உள்ள வருவாங்க போவாங்க, என்ன ஒன்று செய்வாங்க. ஆனா மதில் இருந்தா யாரும் யாரும் உள்ள வர முடியாது. அதுக்கிட்ட ஒரு கேட் உண்டு, அது வழியா தான் வர முடியும் போக முடியும். அதே போல ஒரு தோட்டம் சொன்னா வேலி இருக்க வேண்டும். அந்த தோட்டத்துக்கு வேலி இல்லைன்னா எல்லா ஆடு மாடு எல்லாமே என்ன, அவன் போய் அதை மேய்ந்து விடும். அதே போல ஒரு வீடுன்னு சொன்னா குடியிருந்தா தான் அந்த வீட்டில் அந்த வீடு வந்து நல்லா அழகா இருக்கும். ஆள் இல்லாத வீடு பூட்டி வச்சிருந்தா அது வெறுமையான வீடு, அல அசுத்தங்களும் எல்லாமே வந்து நிரம்பிவிடும். அப்போ ஜபம் என்பது ஒரு பாதுகாப்பு. எப்படி ஒரு பட்டணத்துக்கு மது தேவையோ, எப்படி ஒரு தோட்டத்துக்கு வேலி தேவையோ, எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே மனிதர்கள் வாசம் பண்ண நன்றாக இருக்குமோ, அதே போல தான் ஜபமங்க. ஜபம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது. ஜபம் நமக்கு மதில் போன்றது, ஜபம் நமக்கு வேலி போன்றது, ஜபம் நமக்கு அழகான வீடு போன்றது. அப்போ நமக்கு ஜபம் மிக மிக அவசியமாக இருக்குது. இன்னைக்கு சில கிறிஸ்தவங்க போகிறாங்க, வராங்க, தூங்குறாங்க, எழுந்திருக்காங்க, நாட்டு முன்ன சபை போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஜபத்தை குறித்து தெரியும் அவங்களுக்கு, ஆனால் ஜபிக்க மாட்டாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, மது இல்லாத பட்டணத்தை குறித்து பார்க்கும்போது அல திடீர்னு சத்துரு எப்போன்னு யாருன்னு வந்துடுவாங்க. வேலி இல்லாத தோட்டத்தில் எப்பயாவது ஆடு மாடு நுழைஞ்சிடும் பார்த்து கொண்டிருந்தது. அதே போல் அசுத்தமாக வெறுமையான வீட்டுக்குள்ளே அசுத்தங்கள் எப்போன்னு வந்துவிடும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஜபம் மிக மிக அவசியம். எந்த ஒரு மனிதன் ஜபிக்கிறானோ அவனோட வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். யார் ஒரு ஜபிக்கிறாங்களோ அதில் தேவ பாதுகாப்பு இருக்கும். அந்த ஜபமானது மதில் போன்று வேலி போன்றுலாம் அவங்களுக்கு இருக்குங்க. ஜபம் இல்லாத மனிதன் நிலை மதில் இல்லைனா வேலி இல்லைனா எந்த அளவுக்கு
அவையெல்லாம் முழுவதும் அழிந்து சேதமாகிவிடுமோ அதே போல தான் ஜபமாத ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா வாழ்க்கையில் எல்லாமே போயிடுச்சுங்க, எல்லாமே இழந்துருவாங்க, எந்த நன்மை பெற முடியாது. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். அதில் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜபம் மிக மிக அவசியம். ஜபம் இல்லை என்று சொன்னால் பாதுகாப்பு இருக்காது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு வேண்டும்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜபிக்கணும். பாருங்களேன், எசேக்கியேல் புஸ்தகம் 38:12 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கொள்ளையிடவும் சூறையிடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள் தேசத்துக்கு விரோதமாய் போவேன், நீர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன், அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பால்களும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய். இங்கே சத்துரு சொல்லுவானா, நான் ஈஸியாக போய் என்ன பண்ணுன்னா அவங்க தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் கொள்ளையிடுவேன். அவன் சொல்கிற காரணம் அவன் சொல்கிறான், நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில் இல்லாமல் இருக்கிற கிராமங்களுக்கு விரோதமாக போவேன் அப்படின்னு சத்துரு சொல்கிறானா. அப்போது சத்துரு எதிரி ஒரு ஊருக்குள்ளே ஒரு பட்டணத்துக்குள்ளே வந்து உங்களுடையதை அவன் கொள்ளையிடுறான் அப்படின்னு சொன்னால் அந்த பட்டணத்தில் மதில்கள் இல்லை. அவன் சொல்கிறான் அதுக்கு மதிலும் இல்லை தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்று சொல்லி சீக்கிரமாக வரானான். ஆம் அருமையா தேவப்பிள்ளையில், பிசாசானவன் உங்களை எப்படி விழுங்கலாம் என்று சொல்லி அவன் உங்களை என்ன பண்ணுறான், சுற்றி திரிகிறானா. அவன் வருகிறான், பார்க்கிறான், இந்த பட்டணத்துக்கு ஜபம் என்கிற மதில் இருக்குது, ஜபம் என்கிற தாழ்பால் இருக்குது, ஜபம் என்கிற கதவு அதுக்கு இருக்குது, உள்ள நுழைய முடியாது என்று சொல்லி ஜபிக்கிற பிள்ளை பார்த்து போய்விடுவான். ஜபிக்காத பிள்ளைகளை பார்ப்பான், இது கிறிஸ்தவ பிள்ளைன்னு பேர் இருக்குது, ஆனால் ஜபம் இல்லை, ஜபமாகிய மதில் இல்லை, ஜபமாகிய தாழ்பால் இல்லை, ஜபமாகிய கதவுகள் இல்லை, நான் இப்போ என்ன பண்ண, உள்ளே போய் எல்லாவற்றையும் கொள்ளையடிக்கவும் சூறையாடவும் நான் போவேன்னு சொல்லி சத்துரு வருகிறானாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் உன் பிள்ளைகளுக்கு எந்த சேதம் வரக்கூடாது, உனக்கு உண்டான பொருளுக்கு எந்த சேதம் வரக்கூடாது, உன் குடும்பம் மிக ஆசிரியமாக இருக்கணும்னா நீ தான் உன் குடும்பத்துக்காக எழுந்து ஜெபிக்க வேண்டும். நீ தான் உன் குடும்பத்துக்காக ஜபம் பண்ணி உன் வீட்டுக்கு மதில் சுவரை நீ போட வேண்டும். மதில் சுவரை ஜபமாக்கி மதில் சுவரை போடவில்லை என்று சொன்னால் சத்ரு உள்ளே நுழைந்து விடுவான். அவன் சொல்கிறான், நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் வருவேன் என்று அவன் சொல்லுகிறானாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு பயமுறுத்த சொல்லவில்லை. இன்னைக்கு ஜபிக்காத பிள்ளையோட வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அவங்க வாழ்க்கை மிகவும் பரிதபிக்கக்கூடிய நிலையா இருக்குது, மிகவும் மோசமா இருக்குது. இன்னைக்கு நிறைய போன் கால்கள் எனக்கு வந்து கொண்டிருக்குது. அந்த போன் காலில் பார்க்கும் போது அவங்க அழுகுறாங்க, பாஸ்டர் நான் இதை பண்ணிட்டேன் இதை செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. காரணம் என்னன்னா பேர் கிறிஸ்தவர்கள், அதனால சத்துரு பார்த்தா அவங்க வாழ்க்கையில் ஜபம் இல்லை, உள்ள புகுந்து அவங்க கொள்ளையிடவும் சூறையாடவும் செயல்பட்டு விட்டான். அவங்க மாதிரி ஜபிக்கிற நபராக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த சூழ்நிலை வந்திருக்காதுங்க. சில நாட்கள் சில வருஷங்களுக்கு முன்பாக தொட்டனா என்கிற ஒரு தேவ மனித ஊழியக்காரர் இருந்தார். அவருடைய சாட்சியை குறித்து நான் சிறுப்பெண்ணாக இருக்கும் போது நான் கேட்டிருக்கிறேன். அப்போது அவர் சொன்னாரு, அவர் கிறிஸ்துன்னா பிடிக்காது, அவர் ஒரு மந்திரவாதி, அவர் மந்திரவாதத்தில் மிக பேர் போனவர், அவர் கிறிஸ்துன்னா பிடிக்கவே பிடிக்காதான். அவர் மந்திரம் செய்யும் போது அவர் கிறிஸ்து அந்த ஊர்ல அண்ணாண்டா அச்சு துரத்து வரோம். ஒரு முறை ஒரு வாலிபெண் வந்து, ஐயா நான் ஒரு பெண்ணை விரும்புறேன், அந்த பெண்ணை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ளணும், அந்த பெண்ணை என்ன பார்க்க மாட்டா ரொம்ப அழகா இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அவர் கேட்ட அந்த பெண்ணு பேர் நான் கேட்கும் போது அவர் பேர் எலிசபெத்துன்னு சொல்லும் போது, ஓ கிறிஸ்டினாம் பொண்ணு, சரி அப்ப நீ பணம் தர வேண்டாம், நீ என்ன செய், அந்த பொண்ணோட ஒரே தலைமுடி மட்டும் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொன்னலாம். இவன் எப்படியும் போய் ஒளிந்து இருந்து பார்த்து அந்த பொண்ணு தலையோட போய் எப்படியோ ஒரு முடியை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டான். அந்த முடியை வச்சு அவர் மந்திரம் செய்கிறார். மந்திரம் செய்து ஒவ்வொரு ஆவியும் அவர் அனுப்புகிறாராம். அனுப்புகிற ஆவிகள் ஒன்றும் வரவில்லையா, இன்னும் அனுப்புகிற ஒன்றும் வரலையுன்னு சொல்லி கடைசியாக அந்த வெத்தலை மைத்தறிவலை பார்க்கும் போது பார்த்தா அவர் கடைசியாக அனுப்பின அந்த குரங்கு பிசாசு மரத்து மேலே இருக்குதான். அப்போ கேட்டாராம், ஏய் நீ எங்கே இருக்கிற எங்கே வந்து சொல்லும் போது, யோ தொட்டனா அந்த வீட்டை கொஞ்சம் பாரியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டை சுற்றிலும் நெருப்பு மதில் போல எரிந்து கொண்டு இருக்குதான். அப்போ அவர் சொன்னாரான், நெருப்பு எஞ்சலை தாவி குதினும் போது அப்போ அந்த குரங்கு சொல்றான், நான் இவ்வளோ தூரம் தாவி பார்க்குறேன், என்னால் அதுக்கு மேலே அக்கினி பல மடங்கு உயரமாக போகுது அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை சந்தித்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஏன் சேர்த்துக்கொண்டிருக்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எலிசபெத் என்ற பெண் ஜெபிக்கிற பெண் அக்கினி மதிலாக இருந்திருக்குது, சத்ருவால தொட முடியல.
இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளையே, உன் குடும்பத்துக்கு நீ ஒரு மதிலாக இருக்கணும். நீ ஜபம் பண்ணாதான் உன் பிள்ளைகள் சுற்றி ஜப மதில் இருக்கும், உன் குடும்பத்தை சுற்றிலும் ஜப மதில் இருக்கும், உன் வாழ்க்கை சுற்றிலும் ஜப மதில் இருக்கும், உன் வியாபாரம் சுற்றிலும் ஜப மதில் இருக்கும். நீ ஜபிக்காம எனக்காக யாராவது ஜபம் மனசுக்கு காசு கொடுத்து நீ ஜபிக்கலாம்னு நினச்சிடாத. கர்த்தராமத்துக்கு சோதனை, நீ ஜபம் பண்ணாதான் உனக்கு மதில் உண்டாகும். உன் வீட்டுக்கு நீ தான் மதில் போடமே தவிர வேற யாரும் மதில் போட முடியாது. அதனால நீங்க உங்க வீட்டை சுற்றிலும் ஜபம் என்கிற மதில போடுங்கள். இல்லை என்றால் எதிரி வந்து உங்களை கொள்ளையிடவும் சூறையாடும் வந்து விடுவான். அவன் கொள்ளையிடவும் சூறையாடும் வரவிடக்கூடாது. நீங்க ஜபம் என்கிற மதிலை போடுங்கள். அதெல்லாம் முதலாவது பார்த்தோம், ஜபம் இல்லாத மனித நிலைன்னா மதில் இல்லாத பட்டணம் போல் ஆகிவிடும். இரண்டாவது காரியம் சொல்லி பார்த்தீங்கன்னா வேலி இல்லாத தோட்டம். கர்த்தநாமத்துக்கு சோதம் புலம்பலில் சொல்லப்பட்டிருக்குது. வேலி இல்லாத தோட்டம், புலம்பல் புஸ்தகம் 2:5 வாசிக்கவனிங்க. ஆண்டவர் பகஞ்சனை போல் ஆனார், இஸ்ரேலில் விழுங்கினார், அதன் அரண்மனைகள் எல்லாம் விழுங்கினார், அதன் அரண்களை அழித்து யூத குமாரத்துக்கு மிகுந்த துக்கிப்பும் சலிப்பும் உண்டாக்கினார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 6 கவனிங்க. தோட்டத்தின் வேலியை போல இருந்த தம்முடைய வேலியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார், சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். கர்த்தர் சீயோனிலே பண்டிகையும் ஓய்வினாலையும் மாற பண்ணி தமது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரனையும் புறக்கணித்து விட்டார். ஆம் தேவ பிள்ளைகளே, நல்ல கணி, ஒரு தோட்டத்துக்கு எப்படி வேலி மிக மிக அவசியமோ அதே போலதான் ஸ்தோத்திரம் நம்ம குடும்பத்துக்கு. நம்ம குடும்பம் ஒரு தோட்டம், இதுக்கு ஜபம் என்கிற வேலி மிக மிக அவசியம். ஒரு கிறிஸ்த குடும்பம் சொல்லி அந்த வீட்டில் குடும்ப ஜபம் இல்லை என்று சொன்னால் அது வேலி இல்லாத ஒரு வீடை போல ஆகிவிடும், வேலி இல்லாத ஒரு தோட்டத்தை போல ஆகிவிடும். உன் குடும்பம் ஒரு தோட்டம், அது அழகான பிள்ளைகள், கணவன் மனைவி, மாமியார், மருமகன், மருமகள் எல்லாம் இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் குடும்ப ஜபம் இருக்கணுங்க. குடும்ப ஜபலன்னா ஆண்டவரே அந்த வேலையை எடுத்து போட்டுருவாராம். இன்னைக்கு ஒரு சில நாட்களில் என்ன பண்ணுறாங்க, சில குடும்பங்கள் ஜபம் பண்ண வராங்க, பிறகு ஜபத்தை நிறுத்துடுறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேசுவதில் சண்டை, ஜபத்தை விட்டுடுறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் எப்படி வேலி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஜபம் இல்லைன்னா அந்த வேலி அவரே எடுத்துட்டு வராங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். அருமையான தேவ, அதனால நம்ம குடும்பத்துக்கு ஜபம் ஒரு வேலியாக இருக்க வேண்டும். அடுத்தது வெறுமையான வீடு. மத்தியான சுவிசேஷம் 12:43 43:1 45 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தா அங்க சொல்லப்பட்டிருக்குது, அசுத்தாவி ஒரு மனுஷட்டு புறப்படும் போது வறண்ட அலைந்து இலைப்பாத தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருகி ஜோடிக்கப்பட இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணிலும் கொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலுமே அதிக கேடுள்ளதாக இருக்கும், அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்க, வெறுமையான வீடு. ஒரு அசுத்தாவி ஒரு வீட்டை விட்டு புறப்பட்டு போய் அலைந்து திரிந்து தங்க இடம் இல்லாமல் மீண்டும் வந்து நான் விட்டு வந்த வீட்டை பார்க்குது, அது பெருகி ஜோடிக்கப்பட்டு சுத்தமாக இருக்குது, உடனே போய் அது தண்ணிலும் பொல்லாத 7 ஆவியில் கொண்டு வருது. அப்போ 7:1-8 அப்போ அந்த மனுஷன் நிலைமை பாருங்க, முந்தி நிலைமைக்கார பிந்து நிலைமை மிக கேடு உள்ளதாக இருக்குமா. அப்போ நம்முடைய வீடு ஒரு வேலை அழகான வீடு, ஜபம் இல்லைன்னா அங்கே ஏசு இருக்க மாட்டாருங்க. ஆண்டு சொல்லிட்டார், எங்கே 2 or 3 பேர் கூடி என் நாமத்தை தொழுது கொள்கிறாலும் அங்கே நான் வருவேன் என்று சொல்லியிருக்காருங்க. அப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் 2 or 3 இருந்தாலும் அந்த குடும்பத்தில் நீங்கள் ஜெபிக்கிற நபராக இருக்கணும். ஜெபம் பண்ணது இயேசு வருவார். இயேசு இல்லாத வீட்டில் பிசாசு வந்து பார்க்கும், இந்த வீடு நல்லா இருக்குது ஆனால் இது நம்ம ஏன் வாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது வருதுங்க. நல்லா பாருங்கள், ஜபமே இல்லாத வீட்டில் ஒரு ஜபத்தை பண்ணும்போது அசுத்தா வெளியே போயிடுது, போன அசுத்தை மட்டும் திரும்பி அது பார்க்குது, மறுபடியும் ஜபம் பண்ணால் அங்கே இயேசு இருப்பார், அது மறுபடியும் வர பார்த்துட்டு போயிடும். ஆனால் மறுபடியும் வந்து பார்க்கும்போது இயேசு இல்லை தெரிஞ்ச உடனே என்ன ஆனால் மறுபடியும் வந்து உள்ளே புகுந்தது, அந்த மனுஷன் நிலைமை மிக மோசமாக மாறிவிடுகிறது. சில வீடுகள் அசுத்தாவி இருக்கும், போதலில் கூப்பிடுவாங்க, போதலில் ஜோம் பண்ணுவாங்க, அந்த அசுத்தாவி போயிடும், போன உடனே அந்த அசுத்த மறுபடியும் திரும்பி வரும். திரும்பி வரும் பார்க்கும்போது அந்த போதர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஜபத்தை நீங்கள் செய்து உங்கள் வீட்டை ஜபமாக நீங்கள் வைத்திருந்தா அந்த ஆவி வந்து பார்க்க, இனிமேல் நமக்கு இங்கே இடம் இல்லை, நம்மளை துரத்திட்டாங்க, இனிமேல் வர முடியாது என்று சொல்லி மறுபடியும் பார்த்துட்டு போயிடும். ஆனால் நீங்கள் யாரோ ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு ஜாம் பண்ணிட்டு ஜப கிட்ட வச்சுட்டு அவங்க போயிட்டு பேருக்கு நீங்கள் ஜாம் பண்ணாமல் இருந்துட்டீங்கன்னா போனாவே மறுபடியும் திரும்பி வந்து பார்க்கும், அந்த வீட்டில் ஏசி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே
மறுபடியும் உட்புகுந்து உங்க வாழ்க்கையை மிக சின்ன பணம் ஆக்கிவிடும். அதே அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வீடு வெறுமையான வீடா இருக்கக்கூடாது, வேலை இல்லாத தோட்டம் போல இருக்கக்கூடாது, மது இல்லாத பட்டம் போல இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஜபம் என்கிற மதில் இருக்கணும், ஜபம் என்கிற வேலி இருக்கணும், உங்க வீட்டை இயேசு இருக்கணும். அப்படி இருக்கும்போது அற்புதம் நடக்கும். நம்ம ஜபம் பண்ணுமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே ஜப வேலைக்கா ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜபம் என்கிற மதில், ஜபம் என்கிற வேலி, ஜபம் என்கிற வீட்டுக்குள்ள இயேசு இருக்க முடியாது. நாங்கள் ஜபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமே ஆமே. என் அன்பு தேவ பிள்ளையிலே, திரையில பாக்குற என்ன தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜபிக்கக்கூடிய 5 பேர் கொண்ட குழு இருக்கிறாங்க, தினந்தோறும் உங்களுக்கு காலையில் ஜாம் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணுங்க, ஜாம் பண்ணுங்க, ஜாம் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்காக ஜாம் பண்ணுவாங்க. கத்திரங்களை ஆசிரியப்பார். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபரா இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும். நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி பிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில். 2 ஆராதனை காலை 10 மணிக்கு. இடம் புதிய பெனியல் கிறிஸ்து திருச்சபை, புதுப்பட் ஆவதம், அன்வரதிகான் பேட்டை ரயில் நிலையம் அருகில், அரக்கோணம் தாலுகா, ராணிப்பேட்டை மாவட்டம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.